தினம் தினம் புது சுவை ஆரம்பம் வெல்கம் பேக் டு आवर சேனல் ஹோம் ஹெவன் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெகுலரா வீடியோவை வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லா வியூவர்ஸ்க்கும் थैंक यू இன்னைக்கு ரெசிபி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி மத்த பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இதுக்கு யூஸ் பண்ற ரைஸ் பாரம்பரியமா யூஸ் பண்ற சீரக சம்பா ரைஸை இதுக்கு யூஸ் பண்றோம் இன்னொன்னு தம் போற மெத்தட் ஜீரா ரைஸை சாப்பிறதுனால நமக்கு ஈஸியா டைஜஷன் ஆகிறது சீரக சம்பா ரைஸ்ல நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளோட ப்ராப்பர் growthக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வாங்க இப்ப ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு தேவையான இன்கிரிடியன்ட் ஒரு கப் புதினா சின்ன வெங்காயம் 15ல இருந்து 20 பீஸ் எடுத்துக்கங்க கொத்தமல்லி தயிர் ஒரு கப் 8 பல்லு பூண்டு பெரிய துண்டு இஞ்சி 5 பச்சை மிளகாய் 1/2 கேஜி சீரக சம்பா ரைஸ் இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் பாக்கத்துக்கு சீரக மாதிரியே இருக்கும் 7 பீஸ் கேஷ்யூ நட் 2 துண்டு பட்டை 1 ஸ்பூன் மிளகு அல்பாசி 1 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் சீரகம் 5 ஏலக்காய் 4 கிராம்பு 3 பிரிஞ்சி இலை 2 ஸ்பூன் தனியா லெமன் ஜூஸ் 1/2 கேஜி மட்டன் எடுத்துக்கறேன் மட்டன் பீசஸ்ல 1/2 ஸ்பூன் மஞ்சள் கொஞ்சம் கல்லு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு 1/2 கிளாஸ் வாட்டர் ஊத்தி 4 to 5 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கங்க இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து இப்ப பவுடர் பண்ணிக்கலாம் மசாலா பேஸ்ட்க்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் பேஸ்டா அரைச்சுக்கலாம் இத தண்ணி விடாம கெட்டியா அரைச்சுக்கங்க மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பிரியாணி செய்யறதுக்கு நல்ல அகலமான பாத்திரம் ஒன்னு எடுத்துக்கங்க ஒரு 5 ஸ்பூன் ஆயில் 2 ஸ்பூன் நெய் நெய் உருகுனதும் அரைச்சு வச்ச மசாலா பேஸ்ட் மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் அரைச்சு வச்ச மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் chili பவுடர் கல்லுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கங்க இல்லனா கரிஞ்சிரும் வேக வச்ச மட்டன் பீஸஸ தண்ணி இல்லாம ஃபில்டர் பண்ணி போட்டுக்கங்க லெமன் ஜூஸ் 1 கப் புதினா கொத்தமல்லி 1 கப் மட்டன் வேக வச்ச தண்ணி 1 பிளேட் வச்சு கவர் பண்ணி இது ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் 1/2 கேஜி சீரக சம்பா ரைஸ் 20 மினிட்ஸ் ஊற வச்சிருங்க எல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு மட்டன் நல்லா சாஃப்ட்டா குக்க ஆயிருக்கு இந்த டைம்ல நீங்க salt செக் பண்ணிக்கங்க ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை mix பண்ணிக்கங்க நல்ல சூடான தண்ணி ஹாட் வாட்டர் 1 கப் ஊத்திக்கங்க ஆல்ரெடி நான் மட்டன் வேக வச்ச தண்ணி 1 கப் ஊத்தி இருக்கேன் 2 கப் ரைஸ்க்கு 4 கிளாஸ் வாட்டர் இப்ப தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் சைடுல இருந்து எடுத்து விடுங்க ரைஸ் உடையாம கிளறுங்க 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொத்தமல்லி புதினா வாழை இலை எடுத்து திருப்பி இத கவர் பண்ணிட்டு தவா ஹீட் ஆயிடுச்சு பிரியாணி பானை தவா மேல வச்சு ஒரு வெயிட்டான கல்லு ஒன்று மேல வச்சிருங்க தம் போட்டு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்ப ஓபன் பண்ணலாம் வாழை இலையோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கிருக்குது சைட்ல இருந்து எடுத்து விடுங்க நம்மளோட திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு
திண்டுக்கல் தலப்பா கட்டி மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாத்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்து உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்களை வேற ஒரு ரெசிபியில சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.